திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் ஏரியிலிருந்து உபரி நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அப்பகுதியில் உள்ள நிலைமை குறித்து களத்திலிருந்து தகவல் அளிக்கிறார் எமது செய்தியாளர் அன்பரசன். தென் மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையின் காரணமாகவும் வெள்ளப்பெருக்கானது இந்த நான்கு மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ளது. இப்போது நாம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ளோம். இப்பொழுது சேர்வலாறு, மணிமுத்தாறு ஆகிய அணைகளில் இருந்து 100,000-க்கும் மேற்பட்ட கன அடி நீரானது திறந்துவிடப்பட்டுள்ளது. நேற்று முதல் இந்த கன அடி நீர் திறப்பினால் ஆற்றங்கரையின் இரு கரைகளிலும் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. தற்போது தாமிரபரணி ஆற்றின் இரு கரைகளிலும் நதிநீரானது வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. இது குறித்து நாம் இங்கு பொதுமக்களிடையே கேட்கும் பொழுது இதுவரை இல்லாத வெள்ளமாக இது அவர்கள் இதை பார்க்கின்றனர் என்றும் தெரிவித்தனர். மேலும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் இன்று டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளார். அவர் வெள்ள நிவாரண பணிகள் மற்றும் மீட்பு பணிகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று தமிழக ஆளுநர் RN ரவி இன்று மத்திய மற்றும் மாநில அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இந்த வெள்ள பாதிப்பு மற்றும் மீட்பு பணிகளில் எவ்வாறு ஈடுபடுவது என்பது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்படுவதாக தெரிகிறது. மேலும் ஸ்ரீவைகுண்டம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸில் சிக்கியுள்ள 800-க்கும் மேற்பட்ட பயணிகளில் நேற்று 300 பேர் மீட்கப்பட்டனர். இன்னும் 500 பேர் அந்த ரயிலிலேயே சிக்கியுள்ளனர். மேலும் இவர்களை மீட்பதற்காக தேசிய பேரிடர் மீட்பு படையானது மற்றும் மாநில மீட்பு படையினர் உள்ளிட்டோர் பலர் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் இன்று அந்த ரயிலிலிருந்து மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்வர் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மாநில அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட அமைச்சர்கள் திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள இந்த நிவாரண பணிகளில் ஆய்வு செய்வதற்காக இன்று பார்வையிடுகின்றனர் என்று அறியப்படுகிறது. மேலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் இந்திய வானிலை ஆய்வு மையமானது மஞ்சள் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் இன்றும் நாளையும் மழை பெய்யக்கூடும் என்றும், அது மிதமான மழை முதல் கனமழையாக இருக்க வாய்ப்புள்ளதாகவும் இந்த எச்சரிக்கையானது தெரிவித்துள்ளது. புதிய செய்திகளுக்காக திருநெல்வேலியிலிருந்து அன்பரசன்.